தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் பள்ளிகள் திறப்பு. விடுமுறையை ஈடு செய்ய சனிக்கிழமைகளில் வகுப்புகள் நடத்த திட்டம். தேசிய விளையாட்டு போட்டியில் தமிழக மாணவர்கள் பங்கேற்க முடியாத விவகாரம். தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை என அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். முதலமைச்சரிடம் ஆலங்குடி மக்கள் விடுத்த கோரிக்கை நிறைவேற்றம். லால்குடியிலிருந்து ஆலங்குடிக்கு பேருந்து சேவை தொடக்கம். கார் பருவ சாகுபடிக்காக மணிமுத்தாறு அணையை உடனடியாக திறக்க வேண்டும். நியூஸ் செவன் தமிழின் அறச்சீற்றம் வாயிலாக விவசாயிகள் கோரிக்கை. இதுக்குள்ள அரை விளைச்சல் அரை பயிர் வந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ள மழை வந்துடும், எங்களுக்கு விளைஞ்சிரும். இதனால எல்லா இந்த 8 கிராம மக்களும் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. அதுக்கு அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கும்? மேட்டூர் அணை திறப்பை ஒட்டி நாகையில் குறுவை சாகுபடி பணிகள் துவக்கம். சூரிய பகவானை வணங்கி விதை நெல் தெளித்த விவசாயிகள். பண மோசடி வழக்கில் ஆர் ஜுவல்லரி உரிமையாளர்கள் கைது. அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி மோசடி செய்ததாக புகார். தேசியவாத காங்கிரஸ் செயல் தலைவர்களாக சுப்ரியா சுலே, பிரபுல் பட்டேல் நியமனம். கட்சியின் தலைவர் சரத்பவார் அறிவிப்பு. ஆந்திர மாநில அமைச்சர் ரோஜா மருத்துவமனையில் அனுமதி. கால்வலி பிரச்சினைக்கு சிகிச்சை. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா அரையிறுதியில் ஜப்பான் அணியை வீழ்த்தி அசத்தல்.